ஹே காய்ஸ், லாஸ்ட் எபிசோட்ல நியான் பாம்க்கு தெரியாம ஸ்லீப்பிங் பில் கொடுத்துட்டு நீ இனிமேல் ஹாப்பியா வாழணும், என்ன தேடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவனை விட்டுட்டு போனான். எபிசோட் 10ல அதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பாம் பாத்ரூம்ல இருக்கும்போது நியாங் வந்திருக்கான். நீ இப்போ பெட்டர் ஆயிட்டியான்னு கேக்குறான். நான் இன்னும் நிறைய நேரம் என்னோட அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுதுன்னு அவன் ஃபீல் பண்றான். நீ யாருன்னு உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வச்சு உன்னோட அம்மாக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது தானே, கண்டிப்பா உன்னோட அம்மா உன்னை நினைச்சு பெருமை தான் படுவாங்கன்னு சொல்றான். ஆனா என்ன நினைச்சு பெருமைப்பட எதுவுமே இல்லையே, என்னால யாரையுமே காப்பாத்த முடியலையேன்னு சொல்றான். நீ இல்லனா நான் எப்பவோ செத்து போயிருப்பேன், நான் தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இதுக்கு மேல உன்னால என்ன பாத்துக்க முடியும்னு எனக்கு தோணல, அதுக்காக நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. உன்ன மாதிரி என்ன நல்லா பாத்துக்கிற ஒரு பர்சனை என்னால தேட முடியுமா எனக்கு தெரியல. நீ உனோட லைஃபையும் பத்தி யோசிக்கணும் தானே, உன்னோட அப்பா இப்போ ஜெயில இருக்காங்க, அம்மா உயிரோடவே இல்ல, இப்பவும் லேட் ஆகலப்பாம், நீ எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கு முன்னால நான் உனக்கு முக்கியம் தானானு நீ ஃபர்ஸ்ட் யோசின்னு சொல்றான். ஆனா பாம் இதெல்லாம் பத்தி யோசிக்கிற மாதிரி தெரியல, என்னோட வாழ்க்கையில எனக்காக நீங்க தான் இருக்கீங்கல்லன்னு சொல்றான். நீயாங்க ஆல்ரெடி பாம விட்டுட்டு போகணும்னு டிசைட் பண்ணிட்டான். இதை கேட்கும் போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்படி பண்ணாத பாம், நீ உன்னோட லைஃப வாழணும், உன்னோட ட்ரீமா அச்சீவ் பண்ணணும், அதை நான் பாக்கணும். உன் லைஃபோட கோலா நீ என்ன சூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போக என் கூட இருக்கீங்களான்னு கேக்குறான். நியாங் சரின்னு சொல்லிட்டு அவன் கூட பாத் டப்ல ஜாயின் பண்ணிக்கிறான். அவன் அப்படியே சாஞ்சுக்க அவனுக்கு ஆறுதலா இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நியாங்கோட அங்கிள் ஒரு ஷாங்காய் பிசினஸ் மேன்ட்ட, நான் தான் இந்த எல்லா பிசினஸையும் பாத்துக்கிறேன், நான் தான் இதோட இன்சார்ஜ், நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்ல அது சைனீஸ்ல இன்னொரு லேடி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நியாங் மாசா கெத்தா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க அவனை பாத்துட்டு அவனோட அங்கிளுக்கு சம ஷாக்கு. நீங்க என் கூட என்னோட பிசினஸ்ல பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர், எல்லா சொத்தோட வாரிசுன்னு அவன் சைனீஸ்ல பழந்து கட்டிட்டே நான் திரும்பி வந்துட்டேன், இனிமேல உங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவனோட அங்கிள பாக்குறான். நீ இவ்வளவு நாளா எங்க இருந்த, நான் உன்னை தேட சொல்லி என்னோட ஆட்களை அனுப்பினேன்னு அவனோட அங்கிள் சொல்லவும் நான் ரொம்பவே சேஃபான ஒரு இடத்துல இருந்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது எந்த இடமுமே எனக்கு சேஃப் இல்ல, என்ன கொலை பண்ண நினைக்கிறவன் என்ன வாழ விட மாட்டான்னு. உனக்கு அவ்வளவு ஆபத்து இருந்தா நீ என்கிட்ட வந்திருக்கலாம் தானே, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பேன் தானே சொல்றாங்க. இதை நீ அங்கால நம்பவே முடியல, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன், அது மட்டும் இல்லாம என்னோட அப்பா எனக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றான். நீ அங்க பாத்துட்டே இருக்க அவனோட அங்கிள் அந்த சீட்டை விட்டு எந்திருக்கிற மாதிரியே தெரியல. நீங்க இனிமேல் இந்த ஹோட்டலுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம தொந்தரவு, என்னோட அம்மா எந்திருக்கிற வரைக்கும் நான் எல்லா பிசினஸையும் பாத்துக்கிறேன்னு சொல்றான். நீ என்ன இதை விளையாட்டுன்னு நினைச்சியா, ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் எல்லா பிசினஸ்மே நம்ம கையை விட்டு போயிரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஒரு நம்பிக்கையான டீம் வச்சு இந்த பிசினஸ பாத்துக்கிறேன்னு சொல்றான். நீ எதுக்கு வேற யாரையோ தேடணும், உன்னால இதை தனியா பாத்துக்க முடியாது, உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் இருக்கேன்னு சொல்றாங்க. உங்களோட உதவிக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனா நான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் எல்லாம் எனக்கு பொம்மை மாதிரி, நான் இதை எவ்வளவு நாளும் பாழாக்கலாம், ஆனா மத்தவங்க இதை பாழாக்கினா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட அங்கிளை மிரட்டிட்டு போக அவங்க வாய் அடிச்சு போயிட்டாங்க. நீ அங்க இவ்வளவு தைரியமா களத்துல இறங்குறது பார்க்கும் போது நமக்கே அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இப்ப அவனோட அம்மாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். டாக்டர் அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கு, அவங்க நார்மல் ஆயிருவாங்களான்னு கேக்குறான். அவங்களோட ஹார்ட் ரேட் நார்மல் ஆயிடுச்சு, அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் பிரெயின் ஸ்கேன் பண்ணணும், புல்லட் அவங்களுக்கு ஸ்பைன் பக்கத்துல இருந்தது அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுல கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போக நியாங் அவனோட அம்மாவை பார்க்க வந்திருக்கான். இப்படி ஒரு நிலைமையில அவங்கள பார்க்கும் போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் திரும்பி வந்துட்டேன், உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், என் கூட இருந்த எல்லாருக்குமே என்னாலதான் பிரச்சனை, இப்போ என் கூட யாருமே இல்ல, நான் ரொம்பவே தனிமையில இருக்கேன், நீங்க எந்திரிச்சு சீக்கிரம் வாங்கமான்னு அவன் ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். ஆனா நான் உங்களை அவசரப்படுத்தல, உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் இப்போ நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன், இனிமேல் என்னால போராட முடியும், என்னோட ஃபேமிலியை யாரும் காயப்படுத்த நான் விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது, நீயாங்க அவனோட வீட்டுல ரொம்பவே தனிமையில இருக்கான். அவன் பாமோட ரூம்க்கு வந்திருக்கான், அவனோட டிஷர்ட்டை எடுத்து பாத்துட்டு இருக்கான், அவனை ரொம்பவே மிஸ் பண்றான்னு தெரியுது. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஐலாண்ட்ல இருக்கும்போது வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகலன்னு பாம் அவனோட கையால ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நியாங் வரமோ அவனை பாத்துட்டு இந்த ஷர்ட் எங்கேயோ பாத்திருக்கிறேன்னு சொல்றான். இது என் பாய் ஃப்ரெண்டோட ஷர்ட், ஏன் நான் போடக்கூடாதா, இதுல அவனோட வாசனை இருக்கு, நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் படிக்கும் போது எனக்கு அதுலதான் தெரிஞ்சது, நம்ம லவ் பண்ற பர்சனோட வாசனை நமக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்குமா, அவங்க கூடயே இருக்கிற ஃபீல கொடுக்குமா, அவங்களோட வாசனையை ஸ்மெல் பண்ணும்போது நம்ம பாடியில ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லிட்டு பையன் கிழக்கிழப்பான மூட்ல பாம் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். நானும் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிறேன்னு பாம் சொல்லவும் நானும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தானே, நான் இதுக்கு முன்னால என்னோட ட்ரெஸ் வாஷ் பண்ணதே இல்ல, இதுல அவ்வளவு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இதுல ஒன்னும் கஷ்டம் இல்ல, ஆனா டயர்ட் ஆகும், டயர்ட் ஆனாதான் நீ மசாஜ் பண்ணுவியன்னு சொல்றான். அவனுக்கு எப்படி வாஷ் பண்ணணும்னு பாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ண, நீ எனக்கு தெரியாம ரகசியமா என்ன ஸ்மெல் பண்றியா, இதையும் ஸ்மெல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன்ட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் நினைக்கும் போது நியாங் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாமோட டிஷர்ட்டை ஹக் பண்ணிட்டு அவன் ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு நியாங் பாடி கார்ட்ஸோட அப்படியே மாசா வந்துட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. சாப்பிட வந்து நியாங் நீ எப்படி இருக்கன்னு கேக்குறான். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்,
என்னை பார்த்ததுல உனக்கு சந்தோஷம் தானு கேக்குறான். நீ என்னை இப்படி கேட்டுட்ட, நான் உன்னோட கசன், உன்னை காணலன்னு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமான்னு சொல்றான். நான் திருப்பி வந்ததுல உனக்கு ஏமாற்றமா இருக்கும்ல நான் நினைச்சேன்னு சொல்றான். நீ அங்க இப்படி பேசுவான்னு சாப்பா நினைச்சு கூட பாக்கல. என்னோட அப்பாக்கு தான் உன் ஃபேமிலி பிசினஸ் மேல ஆசை இருக்கு, ஆனா எனக்கு இல்ல. நம்ம பேரண்ட்ஸ்குள்ளதான் சண்டை, நமக்குள்ள இல்ல. நான் எவ்வளவோ என்னோட அப்பாவை தடுக்க ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்றான். நீ அங்கதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல. அவனோட பக்கத்துல அப்படியே வந்துட்டு, என்னோட அம்மாவை கொல்ல பிளான் போட்டிருந்தாங்கன்னா நீ அப்பவே அதை ஸ்டாப் பண்ணிருக்கணும். நீ அப்படி பண்ணலனா உனக்கும் இதுல பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். நீ அங்க ஸ்விம்மிங் பூல யூஸ் பண்ணிட்டு இருக்க பாடி கார்ட்ஸ் அவனுக்கு காவலா நின்னுட்டு இருக்கும்போது அங்க பூம் பையன் வரவும் என்ன நீ சண்டை போடுறதுக்காக வந்தியான்னு கேக்குறான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, மிஸ்ஸஸ் தானியாவோட கேஸ்ல என்னோட அப்பாவை சந்திக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உனக்கே தெரியும் தானே என்னோட அப்பா இதை பண்ணல. செய்யாத தப்புக்கு என்னோட அப்பா மேல பழி வந்துருச்சு. இப்பதான் எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. உன் மேல எந்த தப்பும் இல்லாம இருந்தும் கூட நான் இவ்வளவு நாளும் உன்னை புள்ளி பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னோட அப்பாவை விட்டுற சொல்லிடுன்னு அவன் கால விழுந்து கேஞ்சிட்டு இருக்கான். அவனை ஃபர்ஸ்ட் எந்திருக்க சொல்றான். உன்னோட அப்பா எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட அப்பா ஜெயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனா என் ஃபேமிலியை காயப்படுத்தினவங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் ஒன்னும் இதை உனக்காக பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். மிஸ்ஸஸ் தானியா பிசினஸ் டெவலப் பண்ண என்னெல்லாம் பிளான் போட்டிருந்தாங்களோ அதெல்லாம் நீ அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எனக்கு ஏதாச்சும் நியூ ஐடியாஸ் இருந்தா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னோட அம்மா வர வரைக்கும் நான் அந்த பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்க போறேன். எனக்கு இதுல அனுபவம் இல்ல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தா கூட நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்றான். நீ அங்க தனிமையில அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நான் தூங்கும் போதும் தூங்கி எஞ்சதுக்கு அப்புறமும் நான் பாக்குற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் உன்னோடதா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில எல்லா தருணங்கள்லயும் நீ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவன் பாம்பிட்டு சொன்னதை யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே கீழே வந்துட்டு இருக்க அங்க ஒரு பர்சனை பாத்துட்டு ஷாக் ஆகி பாம்னு கூப்பிட, ஆனா அவன் பாம் இல்ல, அவன்கிட்ட சாரின்னு சொல்றான். நீ அங்க கார்ல இருக்கும் போது ஒரு பிளாஷ்பேக்க யோசிச்சு பாக்குறான். அவங்க ஐலாண்ட்ல இருக்கும்போது நீ எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு சொல்லிக்கொடு. நீ தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கேயாச்சும் வெளியில போகணும்னா உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தானே அப்படின்னு நீயும் கேட்கவும், நான் இல்லாம தனியா ஃபன் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கீங்களா, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாம் செல்லமா கோச்சுக்கிறான். என்ன கோச்சுக்கிட்டியா, எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கொடு, நீ சுயநலமா இருக்காத, கொஞ்சம் சிரி சிரின்னு சொல்லி அவனை சிரிக்க வச்சுட்டான். பாமும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க நீயாங்க ரொம்ப ஃபாஸ்டாவே கத்துக்கிட்டான். நீயாங்க அவனை ரைட் கூட்டிட்டு போறான், கொஞ்சம் ஸ்லோவா போங்கன்னு சொல்றான். என்ன டைட்டா புடிச்சுக்கோன்னு நீயாங்க சொல்லவும் பாம் ரொம்பவே டைட்டா புடிச்சுக்கிட்டான். உங்களுக்கு பைக் ஓட்ட சொல்லி கொடுத்ததும் நல்லதுதான், நான் இப்படி கட்டி பிடிச்சிட்டு போகலாம்லன்னு பையன் காதல் வசனமா பேசிட்டு இருக்கான். நம்ம நாட்டி பாய் சரணா நீயாங்க பசுக்குன்னு ஒண்ணு கொடுத்துட்டான், நீ என்னோட கவனத்தை சதர வைக்கிறடான்னு நீயாங்க சொல்றான். நான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு பையன் எந்திரிச்சலாம் நின்னுட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சு பாக்கும்போது நீயாங்க ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஸ்கூல் மியூசிக் கிளப்ல நீயாங்க இருக்கான். பென்னங்க வரவும் பாடி கார்ட்ஸ் அவனை உள்ள அலோவ் பண்ணல. மிஸ்டர் நீயாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லவும் பெண்ணும் வேற வழியே இல்லாம வெளியிலயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீயாங்க வெளியில வந்து நீ மியூசிக் கிளப்பை யூஸ் பண்ண போறேனா நான் கிளம்புறேன்னு சொல்றான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு பென் சொல்றான். இப்போ ரெண்டு பேரும் மியூசிக் கிளப் ரூம்ல தனியா மீட் பண்றாங்க. நீ இவ்வளவு நாளும் எங்க போயிட்ட, நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமான்னு பென் சொல்றான். நீ சொல்ல வந்ததை டைரக்டா சொல்லு, என் மேல கவலைப்பட்ட மாதிரிலாம் நீ நடிக்க வேணான்னு பையன் அவனுக்கு திருப்பி கொடுக்கறான். நான் அன்னைக்கு உன் மேல எல்லா பழியும் போட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா எனக்கு உன் மேல இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே உண்மையானது. நான் அன்னைக்கு ரொம்பவே கோழியா இருந்துட்டேன்னு சொல்றான். டே பென், இனிமேல் உன்னோட பருப்பு வேகாதுடா, நான் உன்னை மன்னிப்பேன் நீ நினைக்கிறியா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மோசமானவன், யாரு மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்லாம போனதுக்கு காரணமே நீ தான் சொல்றான். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் உனக்கு பண்ணதுக்கு பதிலா பரிகாரமா நான் என்னனாலும் பண்ண ரெடியா தான் இருக்கேன். நீ எதனால என்கிட்ட சொல்லலான்னு சொல்றான். நீ ரொம்பவே மாறிட்ட, நீ வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு பென் அங்கிருந்து போறான். நீயாங்க திரும்பி வந்தது மட்டும் இல்லாம என்ன ரொம்பவே கோவப்படுத்துறான்னு சாப்பரோட அப்பா அவன்ட்டு சொல்லவும் அவனுக்கு உரிமையானதை அவன் எடுத்துக்கிட்டான். இதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையை சொன்னா அவன் மேல கோவப்பட உங்களுக்கு எந்த உரிமையுமே இல்ல. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், அவனை தயவு செஞ்சு விட்டுருங்க. அவனோட அப்பா உயிரோட இல்ல, அவனோட அம்மா இந்த நிலைமையில இருக்காங்க. வேற என்ன உங்களுக்கு வேணும்னு கேக்குறான். உனக்கு அவனை நினைச்சா கஷ்டமா இருக்கா? நான் எல்லாத்தையுமே நிப்பாட்டணுமா? அப்போ நீ அவன்கிட்ட போயிட்டு அவனோட சொத்து எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்க சொல்லுன்னு அவங்க அநியாயமா சொல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் தானே. அவன் என்கிட்ட பேசின விதத்துல இருந்த எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, அவன் இனிமேல் பின் வாங்க மாட்டான். அவன் உங்களுக்கு எதிராக சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டான்னு சொல்றான். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன மாதிரி தகுதி இல்லாத ஒரு பையன்ட்ட தோத்து போக போறேன்னு பாக்குறேன்னு சொல்லவும் இவங்களை திருத்தவே முடியாதுன்னு சாப்பருக்கு புரியுது. ஆமா, அன்னைக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வீட்டுக்கு வந்தானே, அவனோட பேர் பென் தானே, நீ அவனும் எப்படி க்ளோஸ் ஆனு கேக்க சாப்பருக்கு ஷாக்கிங்கா இருக்கவ ஏன்னு கேக்குறான். நான் அன்னைக்கு நீ அங்க பத்தி பேசிட்டு இருக்கிறத அவன் ஒட்டு கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். நீ அவன்ட்ட என்ன பத்தி எதுவும் சொல்லலதான்னு நினைக்கிறாங்க. பென் ஏதாச்சும் பண்ணிருவாங்களோன்னு சாப்பருக்கு பயமா இருக்கு. உங்களை பத்தி என்ன என்னன்னு சொல்ல சொல்றீங்க? சொந்த ஃபேமிலியே கொல்ல ட்ரை பண்ற ஒரு அப்பான்னு என்னால பெருமையாவா சொல்ல முடியும்? என்னோட அப்பா ஒரு கொலகாரன்னு என்னால சொல்ல முடியுமான்னு சாப்பர் கோபமா பேச அவனோட அப்பா அவனை அடிச்சிட்டாங்க. சாப்பர் கோவப்பட்டு போயிட்டு இருக்க உன்னோட ஃப்ரெண்ட் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. நீ அவன்கிட்ட எதுவும் சொல்லலன்னா அது நல்லது. என்னோட வழியில யாராச்சும் குறுக்க வந்தாங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு அவங்க கோவப்பட்டு வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. ஜெயில இருக்கிற பாமோட அப்பாவை பாக்குறதுக்காக நீ அங்க வந்திருக்கான். நீங்க என்னோட ஃபேமிலியை காயப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.
உங்களை பிளான் பண்ணி தான் மாட்டி விட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லவும் நீங்க என்ன நம்புறீங்க? அதுவே எனக்கு போதும். நீங்க வெளியில தனியா வர்றது சேஃப் இல்ல, பாம் எதுக்காக வரலன்னு கேக்குறாங்க. அவனை போலீஸ் தேடிட்டு இருக்கிறதுனால நான் அவனை தலைமறைவா இருக்க சொல்லியிருக்கேன். நீங்களும் செயல இருக்கீங்க, பாமும் வந்தா அவனும் மாட்டிப்பான்னு சொல்றான். என்னால உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல, நான் உங்களுக்கு சுமையா ஆயிட்டேன்னு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நீங்களும் என்னோட ஃபேமிலி தான், நான் ஒரு நல்ல லாயரை வச்சு உங்களை வெளியில கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. பாம்டா என்னை பத்தி கவலைப்படாம இருக்க சொல்லுங்க, அவனை உங்க கூடையே நான் இருக்க சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லவும் அவனும் சரின்னு சொல்றான். நியாங் பாம் கூட முன்னால வந்த பில்டிங்க்கு அவன் இப்போ தனியா வந்திருக்கான். பாமோட அம்மா அவங்க ரெண்டு பேரோட கையையும் சேர்த்து வச்சு நீங்க எப்போதுமே சேர்ந்தேதான் இருக்கணும்னு அவங்கள்ட்ட சொன்னதை நியாங் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி காட்டுறாங்க. நியாங் தான் அட்டாக் பண்ண வராங்களோன்னு நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கப்புறமா அவனோட ரியாக்ஷனை பார்க்கும் போதுதான் நமக்கு புரியுது, நம்ம செல்லாக்குட்டி வந்துட்டான்னு. அவனை பார்த்துட்டு நியாங் ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். நீங்க எப்படி என்ன விட்டுட்டு போகலான்னு பாம் கேட்கும் போது நமக்கு ரொம்பவே வலிக்குது. நீங்க என்ன பண்ற, நான் எழுதின லெட்டரை நீ ரீட் பண்ணலையான்னு கேக்குறான். நான் அதை ரீட் பண்ணேன், ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட டைரக்டா சொல்லி நான் கேக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றான். பாமோட பேச பார்த்து இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீயாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் கூட அவன் சொல்றான், என்ன மன்னிச்சிரு, என்னால இனிமேல் யாருக்குமே பிரச்சனை வேண்டாம். உன்னோட அப்பா அம்மா நிலைமைய பாரு, எனக்காக உன்னோட வாழ்க்கைய நீ ரிஸ்க் ஆகிக்காத, உன்னோட வாழ்க்கைய வாழ் பாம்னு சொல்றான். ஆனா நீங்க தானே என்னோட வாழ்க்கையன்னு பாம் சொல்ல நீயாங்கால தாங்கிக்கவே முடியல. போதும் பாம், எனக்கு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அங்கிள் நானே நான் சீக்கிரமே வெளியில கொண்டு வந்துருவேன், நான் உனக்கு பணம் குடுக்கறேன், நீ உன்னோட வாழ்க்கைய புதுசா ஸ்டார்ட் பண்ண, நீ திரும்பி வந்துடாதன்னு சொல்றான். பாம்க்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. பணத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையை விட்டு என்ன அனுப்ப பாக்குறீங்களா? இப்படிதான் நீங்க மனுஷங்களை நடத்துவீங்களா? அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேக்குறான். நம்ம சேர்ந்து இருந்த தருணங்கள் எல்லாம் எனக்கு ரொம்பவே முக்கியமானது, எனக்கு அது பொக்கிஷம் மாதிரி. என்னோட வாழ்க்கையிலேயே நான் உன் கூட சேர்ந்து இருந்த மொமெண்ட்ஸ் தான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு நீ உயிரோட சந்தோஷமா வாழணும்னு சொல்றான். ஆனா எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் சந்தோஷமேனு பாம் சொல்லவும் உனக்கு இன்னுமா புரியல, என் கூட நீ இருந்தனா வாழ்க்கை ஃபுல்லா ஓடி ஒழிஞ்சுதான் வாழணும். இன்னும் நம்ம எத்தனை சாவ பாக்க போறோம்னு எனக்கு தெரியல. என் கூட நீ இருந்தனா ஒரு நாள் நீயும் செத்துருவன்னு சொல்றான். இந்த நிலைமைய நீங்க தனியா ஹேண்டில் பண்ண என்னால விட முடியாது, இதெல்லாம் பண்ண உங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். உங்களை திருப்பியும் என் கூட வந்து ஓடி ஒழிய நான் சொல்ல மாட்டேன். நம்ம இனிமேல் சேர்ந்து போராடலாம், செத்து போனா கூட சேர்ந்து சாகலான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ண நீ அங்கதுக்கு மேல என்ன வேணும்? அவன் ஓவரா எமோஷனல் ஆயிட்டான். அவங்க ரெண்டு பேரையும் யாரோ பாக்குற மாதிரி தெரியுது. பாம் ஸ்டே பண்ணிருக்கிற பிளேஸ்க்கு நீ அங்க அவன் பைக்ல கூட்டிட்டு வந்திருக்கான். நீ எத்தனை நாளா இங்க ஸ்டே பண்ணிருக்கேன்னு நீயாங் கேக்குறான். ரெண்டு வாரமானு சொல்றான். நான் அந்த பில்டிங்ல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். நான் உங்களை எப்போதுமே பாத்துட்டே தானே இருக்கேன்னு பாம் சொல்லும் போதுதான் காட்டுறாங்க. நீயாங் போற எல்லா இடத்துக்குமே அவனுக்கு பக்கத்திலேயே அவனுக்கே தெரியாம பாம் எப்போதுமே இருந்திருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிட்டே எல்லா இடத்துக்குமே வந்திருக்கான். இதை பார்க்கும் போது ரொம்பவே டச்சிங்கா இருக்கு. நீ இதை பத்தியும் கவலைப்படாத, எனக்கு தான் பாடி கார்ட்ஸ் இருக்காங்களேன்னு நீயாங் சொல்றான். ஆனா என்ன மாதிரி உங்களை யாராலையுமே பாத்துக்க முடியாதுலன்னு பையன் காதலோட ஹக் பண்ண நீயாங்கு அதுக்கெல்லாம் மூடல, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என் கூட இருக்கிறது அங்கிளுக்கு தெரிஞ்சா அது ரொம்பவே ஆபத்து, அடுத்தது உன்னையும் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த சிச்சுவேஷன்லாம் நான் சரி பண்ற வரைக்கும் நீ தலைமறைவா இங்கே இரு, நீ எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன்னு கேட்க பாமு சரின்னு சொல்றான். நான் வீட்டுக்கு போறேன்னு நீயாங் கிளம்பு போக அங்க நீங்க தனிமையில தானே இருக்கணும், நீங்க ஏன் கூட இங்கேயே ஸ்டே பண்றீங்களா? நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன், நம்ம ஐலண்ட்ல இருந்த மாதிரியே எனக்கு இருக்கணும்னு சொல்றான். நீயாங்கால முடியாதுன்னு சொல்ல முடியல, ஆனா என்கிட்ட வேற ட்ரெஸ் இல்லையன்னு சொல்றான். உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ட்ரெஸ் தான் இருக்கே, நீங்க அதை போட்டுக்கலாமேன்னு பையன் காதலோட சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆறுதலா அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டியான்னு கேக்குறான். இல்ல, நான் என்னோட அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன், எனக்கு காதல சொல்ல தைரியம் கொடுத்ததே அவங்க தான் சொல்றான். எனக்கு புரியுது, நம்ம ரெண்டு பேரையுமே புரிஞ்சுகிட்டவங்க இப்போ நம்ம கூட இல்ல, நம்ம காதலுக்கு சாட்சியா இருந்தவங்க அவங்க மட்டும் தான் சொல்றான். நம்ம ஐலாண்ட்ல இல்லனா கூட நான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் அனுப்பாம கேக்குறான். உன்னோட இதயம் என்ன ஐலாண்ட்லயா இருக்குன்னு கேட்க என்னோட இதயம் இங்க இருக்குன்னு அவன் அப்படியே டிரா பண்றான். நம்ம எங்க இருந்தாலும் சரி நீ தாண்டா என்னோட பாய் ஃப்ரெண்ட், நீ அங்க ஹாப்பியா சொல்றான். பாப்பையும் அப்படியே அவனோட பிரேஸ்லெட் எடுக்கிறான். இதை இனிமேல் நீங்க தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்றான். நான் இனிமேல் இதை கழட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட கையில போட்டு விட சொல்றான். நமக்கு எதிர்காலத்துல இன்னும் என்னெல்லாம் காத்துட்டு இருக்கோம்னு தெரியலன்னு நீயாங் சொல்றான். ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் பில்டிங்ல ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்கான். இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் பாக்கலாம். பாய் காய்ஸ்.